இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூன்றாண்டு கால ஆட்சி. இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் இருந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தால் என்று மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, எங்கே பார்த்தாலும் அதிகார மையங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான்கு முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை, ஆனால் திமுகவில் மட்டும் நான்கு முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின், ஆக நான்கு முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க, 2011 முந்தைய எப்படி இருந்தது, 2011 பின்பு எப்படி இருக்கிறது. பத்தாண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சி, திமுக மூன்றாண்டு கால ஆட்சி, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். 11 முந்தி எப்படி, 21 பின்பு எப்படி, இதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரம் ஆட்சியாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் அன்றாட நிகழ்வுகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. என்றைக்கு விடியா திமுக ஆட்சி, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம், இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான கொலை, நகைகளை அபகரித்து பணத்தை திருடிக்கொண்டு முதியோர்களை விட்டு வைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கைலாகாத அரசாங்கமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, தமிழகம் வளர்ச்சி பெற்றது, தமிழகம் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு சட்டம் மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 ஏழு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த மூன்றாண்டு 19, 20, 21, 22 காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.